பதிலுரை மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள், மானிய கோரிக்கை எண் 52 மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, மானிய கோரிக்கை எண் 45 சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, இரண்டுக்கும் சேர்த்தே பதில் கூறலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அன்னை தமிழ் என்றாலே அகரத்திலிருந்து தான் தொடங்கும். நானும் அந்த அகரத்திலிருந்து எனது உரையை தொடங்குகிறேன். அஞ்சுகம் அம்மையாரின் புதல்வர், ஆதரவற்ற மக்களின் நம்பிக்கையாளர், இனிய முத்தமிழ் அறிஞர், ஈகைக்கு இலக்கணம் வகுத்தவர், உழைப்பின் உன்னத உருவம், ஊக்கத்தில் எவரஸ்ட் சிகரம், எளிமைக்கு உதாரண புருஷர், ஏழைகளுக்கு உதவுவதில் அரசர், ஐயா முத்துவேளரணி இளவரசர், ஒற்றுமைக்கும் நட்டமிழுக்கும் நாயகர், ஓய்வறியா உழைப்பின் சூரியர், அவ்வை தமிழ் பாடிய தலைவர், எஃகு போல் வாழ்ந்த தமிழினத் தலைவர், கலைஞர் அவர்கள் ஓய்வெடுக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். முத்தமிழ் அறிஞர் நமது முதலமைச்சரை பற்றி குறிப்பிடும்போது, உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதன் பெயர்தான் மு க ஸ்டாலின் என கூறினார். முத்தமிழ் அறிஞரின் வழித்தோண்டலாய் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக நாள்தோறும் உழைத்து வரும் நமது முதலமைச்சரை பற்றி ஆந்திர மாநிலத்தை சார்ந்த ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் திரு பவன் கல்யாண் அவர்கள் வாழ்த்துக்கள் கூறியதை நான் இந்த சபையிலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்புக்குரிய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆட்சிக்கு வர வேண்டுமென்றால் அரசியல் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் செய்யக்கூடாது. அதை வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் நீங்கள் செய்து வருகிறீர்கள். உங்கள் ஆட்சி நிர்வாகம், உங்கள் அரசின் செயல்பாடுகள் உங்கள் மாநிலத்திற்கு மட்டுமல்ல, நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஊக்கம் அளிக்கும் விதத்தில் உள்ளது. அன்புக்குரிய உங்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்கள் என்று அவர் கூறியுள்ளார்கள். ஆந்திர பிரதேச மாநிலத்தை சார்ந்த ஜனசேனா கட்சியினுடைய தலைவர் திரு பவன் கல்யாண் அவர்கள், எனக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக பணியாற்றிட வாய்ப்பளித்து, இரண்டாவது முறையாக அமைச்சர் பொறுப்பும் வழங்கிய நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்தின் மகளிரணி செயலாளரும் எங்களது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினரும் கால நேர பாராமல் அழைத்த போதெல்லாம் உடனடியாக ஓடி வந்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து தரும் அக்கா கனிமொழி எம்பி அவர்களுக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 பொதுத் தேர்தலில் தனது சூறாவளி பிரச்சாரத்தின் மூலம் அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பணியாற்றி மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணியாற்றி வரும் திமுக இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய அவை முன்னவருக்கும் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கும் எனது மரியாதையை உரித்தாக்குகிறேன். தூத்துக்குடி மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் தலைவர் கலைஞர் அவர்களின் முரட்டு பக்தன் என பெயர் பெற்ற மறைந்த எனது தந்தை என் பெரியசாமி அவர்களை இத்தருணத்தில் நான் நினைவு கூறுகிறேன். 1996 ஆண்டில் உள்ளாட்சியில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதன் காரணமாக மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றதால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு எனக்கு வரப்பெற்று 51,000 வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த என் உணர்வோடு கலந்துவிட்ட தூத்துக்குடி தொகுதி மக்களுக்கும், என்னோடு கழக பணியாற்றி எனது வெற்றிக்காக அரும்பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்களுக்கும் கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து எனது பதிலுரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மானிய கோரிக்கைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக இந்த பதிலுரையை நான் பேரவைக்கு அளிக்கின்றேன். இந்தியாவிலேயே ஊனமுற்றோர் என்ற சொல்லால் அழைக்கப்பட்டவர்களை மாற்றுத்திறனாளிகள் என அழைக்கப்படுவார்கள் என்று ஆணையிட்டவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். இதனைத் தொடர்ந்து 19/3/2010 அன்று சட்டப்பேரவையில் முதல் முதலாக அளிக்கப்பட்ட 2010-11 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துறை முதலமைச்சரின் நேரடி பார்வையில் இயங்கும் என அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிக்கான ஒரு நலத்துறை என்னும் புதிய துறை 27/3/2010 அன்று உருவாக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளும் தொழுநோய் இரவலரும் விழி இழந்தோரும் இருக்குமிடமே எனக்கு வழிபடும் ஆலயங்கள் என தலைவர் கலைஞர் அவர்கள் கூறுவார்கள். இதனாலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு புதிய நலத்திட்டங்களை செயல்படுத்தினார். கலைஞர் வகுத்த வழியில் நமது கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் மாற்றுத்திறனாளிகள் நலனில் தனி அக்கறை கொண்டு இந்த துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துள்ளார். ஒவ்வொரு முறை திமுக ஆட்சிக்கு வரும்போதும் பல்வேறு நலத்திட்டங்களை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குவதில் தமிழக அரசு மற்ற மாநில அரசுகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது என்பதை அனைவரும் அறிவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றுத்திறனாளி நலனுக்காக தீட்டிய பல்வேறு திட்டங்களில் சிலவற்றை நான் பட்டியலிட விளைகிறேன். 1971 ஆண்டில் தொழுநோயால் பாதிப்படைந்து மற்றும் இரத்தலில் ஈடுபட்டவர்களுக்கான மறுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்டது. 1972 ஆண்டில் கண்ணொளி வழங்கு திட்டம் தொடங்கப்பட்டு
தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாம்களில் லட்சக்கணக்கான ஏழை எளியவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு கண்ணாடிகளும் இலவசமாக வழங்கப்பட்டது. 1974 மாட்டுத்திறனாளியின் நலவாழ்வு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அப்பொழுதுதான் முதன் முதலாக கை கால் இழந்தவர்களுக்கு 3 சக்கர சைக்கிள், சக்கர நாற்காலி, அலுமினிய தாங்கிகள் ஆகியவையும், பார்வைத்திறன் குறைபாடு உடையவருக்கு கருப்பு கண்ணாடிகளும் 3 கோண்களும், செவித்திறன் குறை உடையவருக்கு காது கேட்கும் கருவிகளும் இலவசமாக வழங்கப்பட்டன. 1/11/1974 முதல் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் திமுக ஆட்சியில் தான் செயல்படுத்தப்பட்டது. தங்களை தாங்களே பராமரித்து கொள்ள இயலாத மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கு முதன் முதலாக 1/9/2007 முதல் மாதம் 500 வீதம் பராமரிப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டம் கழக அரசில் தொடங்கப்பட்டது. தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித்தொகை வழங்கும் திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக 2008-2009 திமுக அரசினால் தொடங்கப்பட்டது. மாற்றுத்திறன் படைத்த மாணவ மாணவியர்களுக்கு நவீன செயற்கை உறுப்பு வழங்கும் திட்டம் 2007-2008 கழக அரசினால் தொடங்கப்பட்டது என்பதை நினைவு கூறுகிறேன். செவித்திறன் குறையுடைய மாற்றுத்திறன் படைத்த மாணவ மாணவியரின் வேலைவாய்ப்பினை அதிகப்படுத்தும் பொருட்டு அவர்களுக்கென தனியே இந்தியாவிலேயே முதன் முதலாக சென்னை மாநில கல்லூரியில் பிகாம் மற்றும் பிசிஏ வகுப்புகள் 2007-2008 தொடங்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வாழும் மாவட்டத்தில் 100 கிலோமீட்டருக்குள் இலவசமாக பயணம் செய்ய இலவச பேருந்து சலுகை 1997 வழங்கப்பட்டது. 19/8/2008 திமுக அரசு வெளியிட்ட அறிவிப்பின்படி அனைத்து விரைவு பேருந்துகளிலும் மாற்றுத்திறனாளிகள் தமிழகம் முழுவதும் 75% கட்டண சலுகையில் பயணம் செய்ய வழிவகை செய்யப்பட்டது. அகில இந்திய அளவில் முதன்முறையாக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் செவித்திறன் பாதிக்கப்பட்ட மற்றும் மனவளர்ச்சி குன்றிய கண் பார்வையற்ற குழந்தைகளுக்கான ஆரம்ப நிலை பயிற்சி மையங்கள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் 2006-2007 முதல் தொடங்கப்பட்டன. மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்காக தொண்டு நிறுவனங்கள் நடத்தப்பட்டு ஒரு சிறப்பு பள்ளிகளில் பணிபுரிந்து ஒரு சிறப்பு ஆசிரியர்கள் மற்றும் தசை பயிற்சியாளருக்கு தொகுப்பூதியம் வழங்கப்பட்டது. தையல் தொழில் தெரிந்த மாற்றுத்திறனாளிகள் சுய தொழில் புரிந்து வருமானம் ஈட்டும் வகையில் 2009-2010 மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரங்கள் அரசால் இலவசமாக வழங்கப்பட்டன. கை கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு செல்போன் பழுதுபார்த்தல் மற்றும் பராமரித்தல் தொடர்பான பயிற்சிகள் அளிக்கும் திட்டம் 2009-2010 தொடங்கப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் 24/4/2007 துவங்கப்பட்ட மாற்றுத்திறனாளி நலவாரியத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி, திருமணம், மகப்பேறு உதவி போன்ற பல்வேறு நலத்திட்டங்களுக்காக அந்தந்த திட்டத்தின் தன்மைக்கேற்றவாறு ₹500 முதல் 1,00,000 வரையிலான நிதி உதவி மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இவ்வாரியத்தில் 969,588 மாற்றுத்திறனாளிகள் உறுப்பினர்களாக இருந்து தேவைக்கேற்ப தகுதி அடிப்படையில் பயன்பெற்று வருகின்றனர். 2011 ஜனவரி மாதம் வெளியான இளைஞன் திரைப்படத்திற்கு கதைவசனம் அளிவதற்காக தனக்கு அளிக்கப்பட்ட 45 லட்சம் ரூபாயை தலைவர் கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளி நலவாரியத்துக்கு தான் வழங்கினார். கை கால் ஊனமுற்றோர் மற்றும் பார்வைத்திறன் உடையோரின் நலனுக்காக வழங்கப்பட்டு வந்த ஓய்வூதிய திட்டம் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் கழக அரசில் விரிவுபடுத்தப்பட்டது. நமது முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் 2021-22 மாற்றுத்திறனாளி நலத்துறைக்காக ₹813,63,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொகையானது கடந்த நிதியாண்டான 2020-21 ஒதுக்கப்பட்ட 667,08,00,000 விட 146,55,00,000 ரூபாய் கூடுதலாக இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை மாற்றுத்திறனாளி நலத்துறைக்காக ஒவ்வொரு வருடமும் ஒதுக்கப்பட்டு ஒரு நிதி ஒதுக்கத்திலேயே அதிக வித்தியாசம் கொண்ட கூடுதல் நிதி ஒதுக்கீடு இதுவே ஆகும் என்பதை மாமன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கூடுதல் நிதி ஒதுக்கீட்டின் பயனாக மாற்றுத்திறனாளி நலனுக்காக செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களும் செவ்வென நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் கூடுதலான பயனாளிகளுக்கும் திட்டங்களின் பலன்கள் சென்றடைய ஏதுவாகும். மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கீழ்காணும் நலத்திட்டங்கள் புதியதாக இத்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கேற்றவாறு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட உதவி உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு நிலையான நிதி உதவினை இந்த அரசு வழங்கும். அதாவது அவர் நம்முடைய புரசைவாக்கத்தை சார்ந்த ஜான் பீட்டர் என்ற ஒரு தம்பி நம்முடைய மண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு ட்விட்டரில் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். நான் 9வது படிக்கிறேன், எனக்கேற்ற மாதிரி சேர் எங்குமே வழங்கப்படவில்லை என்று உடனடியாக அதை வழங்க ஏற்பாடு செய்தார்கள். அந்த பையனுக்கு நேரடியாக அதை வழங்கியவர் தான் நம்முடைய முதல்வர் என்பதை கூறிக்கொண்டு மட்டுமல்லாமல் அந்த கோரிக்கை கேட்டார்கள். இந்த திட்டத்தையும் நம்முடைய மண்பு முதலமைச்சர் அவர்கள் வடிவமைத்துள்ளார்கள் என்பதை நான் கூற விரும்புகிறேன். பராமரிப்பு உதவித்தொகை கோரி விண்ணப்பித்து காத்திருப்போர் பட்டியலில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் நடப்பாண்டு முதல் மாதாந்திர உதவித்தொகையை வழங்கும் விதமாக அதற்கான நிதி ஒதுக்கீடு 404,64,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது.
மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவி உபகரணங்கள் வேண்டி விண்ணப்பித்து காத்திருப்போர் பட்டியல் உள்ள அனைவருக்கும் உதவி உபகரணங்கள் வழங்கும் பொருட்டு 2021-22 ஆண்டிற்கு 62,50,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு துறைகளிலும் மற்றும் 20 நபருக்கு மேல் பணியாற்றும் தனியார் நிறுவனங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் பணிபுரிவதற்கு தகுதியான பணியிடங்களை கண்டறிதல் மற்றும் அனைத்து இடங்களிலும் தடையற்ற சூழலை உருவாக்குவதற்காக சம வாய்ப்பு கொள்கை ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பாலிசி ஒன்றை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒன்றிய அரசின் சங்கல்ப திட்டத்தின் பெறப்பட்ட நிதியுதவி மூலம் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார மையம் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வேலைவாய்ப்பு நாடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். இம்மையம் பிற துறைகள் பிற நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகளுடன் ஒருங்கிணைப்பதை உறுதி செய்யும். மேலும் மாற்றுத்திறனாளிக்கான சம வாய்ப்பு கொள்கையினை உறுதிப்படுத்திடவும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குறித்த விவரங்களை சேகரிக்க தேவையான சேவைகளையும் வழங்கும். மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் தங்களது உதவியாளர் ஒருவருடன் அனைத்து அரசு சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் இலவசம் பயணம் செய்ய ஆணையிடப்பட்டுள்ளது. இவ்வாறாக மாநிலம் முழுவதும் 700,000-க்கும் மேலான மாற்றுத்திறனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். கொரோனா பெருந்தொட்டினால் மாற்றுத்திறனாளி பாதிக்கப்படாமல் இருக்க மாற்றுத்திறனாளிக்கென பிரத்யேக தடுப்பூசி முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது அவர்களின் இருப்பிடங்களுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தும் திட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மட்டுமே தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 174,369 மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் அனைத்தும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் விடுதலின்றி விடுபடாமல் சென்றடையும் விதமாக துறையின் நடவடிக்கைகளை வட்டார மற்றும் உள்ளூர் அளவில் விரிவுபடுத்தும் நோக்குடன் இந்தியாவில் மட்டுமின்றி உலகிலேயே முதன்முறையாக உலக வங்கி நிதியுதவியுடன் ரைட்ஸ் என்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டம் 6 ஆண்டுகளில் 1,702 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. அனைத்து மாற்றுத்திறனாளியும் ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் சமூக பொருளாதார நிலையினை உயர்த்த ஏதுவாக அனைத்து துறைகளுடைய சேவைகளையும் ஒருங்கிணைத்து இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், பராமரிப்பு மற்றும் மறுவாழ்வு சேவைகளை வழங்குதல் போன்றவையும் இத்திட்டத்தில் அடங்கும். மண்மு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் மாற்றுத்திறனாளி நலத்துறையால் செயல்படுத்தப்படும் பல்வேறு நலத்திட்டங்களும் இந்த ரைட்ஸ் திட்ட செயல்பாட்டின் மூலம் மாற்றுத்திறனாளி தன்னிறைவு பெற்று தங்கள் வாழ்வில் முன்னேற்றம் அடைவது உறுதி. ஏனென்றால் நம்முடைய இப்பொழுது மாவட்ட அளவில் தான் மாற்றுத்திறனாளி அலுவலகம் இருக்கிறது. இனி வட்டார அளவில் கிராம அளவில் என்று அதற்கான பணியாளர்கள் பணிபுரிய இந்த திட்டம் ஒரு வழிவகை செய்ய உள்ளது. ஆகவே நிச்சயமாக மாற்றுத்திறனாளி தன்னிறைவு பெற்று தங்களது வாழ்வில் முன்னேற்றம் அடைவது உறுதி என மட்டும் கூறிக்கொண்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. சமூகத்தில் மகளிர், குழந்தைகள், திருநங்கைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் ஆகியோருக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, ஊட்டச்சத்து, பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கான திட்டங்களையும் சட்டங்களையும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயல்படுத்தி வருகிறது. சமூக விடுதலை என்பது பெண் விடுதலை இல்லாமல் நிகழாது என்றறிந்ததால்தான் பெண் விடுதலைக்காக பல்வேறு சட்டங்களையும் திட்டங்களையும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றினார். கல்வியும் பொருளாதாரமும் பெண் விடுதலைக்கு வித்திடும் என அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் செயல்படுத்திய திட்டங்களை எடுத்துக்கூற வேண்டுமானால் இந்தியாவிலேயே முதன்முறையாக சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என சட்டமாக்கி பெண் விடுதலைக்கு அடித்தளம் விட்டார். அரசு பணிகளில் 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு, தொடக்கப்பள்ளிகளில் பெண்ணாசிரியர்கள் பணி நியமனம், மகளிர் காவலர்களை காவல்துறையில் முதன் முதலாக பணியமர்த்தியது, ஏழை எளிய பெண்களுக்கு இலவச பட்டப்படிப்பு, பெண்களுக்கு சுய உதவி குழுக்கள் அமைத்தல், பெண்களின் பெயரில் இலவச வீட்டுமனை பட்டா, பெண்களின் கல்வி வளர்ச்சிக்காக திருமண நிதியுதவி, கைம்பெண்களுக்கும் முதிர்கன்னிகளுக்கும் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை, பெண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்திட பேறுகால உதவித்தொகை, கைம்பெண் மறுமண திட்டம், ஏழை பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்கள், இந்தியாவிலே முதன் முதலாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கி உள்ளாட்சி தேர்தல் நடத்தியது என்று பெண்களின் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றம்காண வழிவகுத்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் பெருமிதத்துடன் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் நமது முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தமிழகம் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை என்ற பெயரை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை என்று பெயர் மாற்றம் செய்துள்ளார்கள். இதன் மூலம் முதலமைச்சர் மகளிருக்கு அதிகாரம் அளித்து அவர்களின் உரிமையை நிலைநாட்டிட உறுதி பூண்டுள்ளார் என்பதை நான் பெருமையோடு இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் வழியில் நமது முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பின் மீது அதிக அக்கறை கொண்டு பல்வேறு அறிவுரைகளை எங்களுக்கு வழங்கியுள்ளார்கள். தமிழ்நாடு அரசின் முதலமைச்சராக நமது கழக தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர் பொறுப்பேற்றவுடன் 100 நாட்களுக்குள்ளாகவே சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் பின்வரும் சீரிய திட்டங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனிற்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறது.
இந்தியாவிலேயே முன்னோடி திட்டமாக கொரோனா நோய் தொற்றினால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு நிவாரண உதவி வழங்கும் திட்டம். இந்த திட்டம் நம்முடைய இந்திய அரசு அறிவித்துள்ளது, ஆனால் ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது, ஆனால் அதில் வந்து எந்த ஒரு நிதியும் வழங்கப்படவில்லை. அறிவிப்போடு தான் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாயுள்ளத்தோடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இத்திட்டத்தின் கீழ் பெற்றோர் இருவரை இழந்த மற்றும் ஒருவரை இழந்த அந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் மற்றும் 3 லட்சம் என்று பராமரிப்பு தொகையாக டெபாசிட் செய்யப்படுகிறது. மட்டுமல்லாமல் 2 பெற்றோரை இழந்தவர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் பராமரிப்பு உதவித்தொகையாகவும் வழங்கப்படுகிறது. கல்லூரி வரை இலவச கல்வியும் அவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு வழங்கப்படும் என நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 127 குழந்தைகள் 2 பெற்றோரை இழந்தவர்கள், அதுபோல 2983 குழந்தைகள் 1 பெற்றோரை இழந்தவர்கள் என்று கிட்டத்தட்ட 96 கோடி ரூபாய் இதுவரைக்கும் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்தியமைக்காக நம்முடைய பொதுமக்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களை நன்றி பாராட்டி வருகின்றனர். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற அன்றே கையொப்பமிட்ட 5 கோப்புகளில் ஒன்று அனைத்து மகளிர் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சாதாரண கட்டண அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணச்சீட்டுடன் பயணம் மேற்கொள்ளலாம் என்ற உத்தரவு. இதனால் வரையில் 6.5 கோடி மகளிர் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளனர். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தை கடந்த ஆட்சி காலத்தில் 18 வயது பூர்த்தியடைந்த பெண்களுக்கு முதிர்வு தொகை வழங்கப்படாமல் இருந்தது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதிர்வு தொகை வழங்கப்பட வேண்டிய பெண்களின் பட்டியல் சேகரிக்கப்பட்டு 73,000 பெண்களுக்கு முதிர்வு தொகை வழங்கப்படாமல் நிலுவையில் இருந்தது கண்டறியப்பட்டது. மாநில அளவில் மற்றும் மாவட்ட அளவில் சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பெண் குழந்தைகளின் பெற்றோர்களை கண்டறிந்து இதனால் வரை 28,950 பெண்களுக்கு தோராயமாக 60 கோடி ரூபாய் முதிர்வு தொகை வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் திருநங்கையிற்கு நிவாரணத் தொகையாக ரூபாய் 4,000 என மொத்தம் 3,41,00,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டுள்ளது. மதிய உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு அரிசி, பருப்பு மற்றும் முட்டை ஆகிய உலர் உணவுப் பொருட்கள் கல்வி நிலையங்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இது நிறைய பேர் வெட்டு திருமணமாக கொடுத்திருந்தாங்க. கல்வி நிலையங்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மே மாதமும் பள்ளி குழந்தைகளுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கிட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடனே உத்தரவிட்டார்கள் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். COVID-19 பெருந்தொட்டு காரணமாக அங்கன்வாடி பயனாளிகளுக்காக இணை உணவு, அரிசி, பருப்பு மற்றும் முட்டை ஆகியவை பயனாளிகளின் வீடுகளுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை நேரடியாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்தது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மதிய உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் முட்டை கொள்முதல் செய்யப்படுவதற்கான டெண்டர் முறை சீரமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஏற்படும் செலவினம் குறைக்கப்படும். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை நெடுநாட்களாக காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்காத நிலையில் அரசு பணிகள் தாமதமின்றி செயல்படுத்தப்படவும் பல சமூக நலத்திட்டங்கள் தொய்வின்றி பொதுமக்களை சென்றிடவும் அந்த காலி பணிகளை பூர்த்தி செய்வது மிகவும் அவசியம் என உணர்ந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய ஒப்புதலை பெற்று காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், குழந்தைகள் கடத்தல், பெண்களுக்கான எதிரான வன்முறைகள் ஆகியவற்றை தடுத்திட பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு சட்டங்களை இத்துறை மற்றும் காவல்துறையுடன் இணைந்து கடுமையாக அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆட்சி காலத்தில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் உள்ளிட்ட 5 வகையான திருமண உதவி திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை. விண்ணப்பதாரனின் உண்மைத்தன்மை விசாரிக்கப்படவே இல்லை. திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகியும் திருமண உதவித்தொகை வழங்கப்படவில்லை. தாலிக்கு தங்கம் என்று பெயர் வைத்திருந்தாலும் தாலிக்கு தங்கம் வழங்கப்படவில்லை. அதனால் ஏழை எளிய தாய்மார்கள் கடனாளியாக்கப்பட்டனர். தற்போது இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் நிலுவை திருமண உதவித்தொகை 28,000 பெண்களுக்கு உடனடியாக வழங்கப்பட்டது. அது 2019 மார்ச் வரை மட்டுமே வழங்க முடிந்தது. கடந்த ஆட்சியாளர்களால் 23/5/2016 அன்று தாலிக்கு தங்கம் 4 கிராம் என்று இருந்ததை 8 கிராமாக உயர்த்தி ஆணை வழங்கப்பட்டது. ஆனால் அதற்கேற்ப போதிய நிதி ஒதுக்கீடு 5 ஆண்டுகளாக செய்யப்படவில்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன். 2019-20, 2020-21 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற திருமணங்களுக்கு உதவித்தொகை இன்று வரை வழங்கப்படவில்லை. 3,34,913 விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளன என்பதை மாநிலத்தில் பதிவு செய்கிறேன். 2021-22 திருத்த நம்முடைய வரவு மதிப்பீட்டில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 762,22,00,000 இத்திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் என்பதை நான் நினைவுகூர விரும்புகிறேன். அடுத்ததாக நம்முடைய புதிய அறிவிப்புகள், சமூக நலத்துறை புதிய அறிவிப்புகள். 2017-18 முதியோர்களின் எண்ணிக்கை மொத்த மக்கள் தொகையில் 11.2% உள்ளது. தமிழ்நாட்டில் 2030 முதியோர்களுடைய எண்ணிக்கை 1.5 கோடியாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் முதியோர்களின் கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதை உறுதி செய்யும் வகையில் மாநில மூத்த குடிமக்கள் கொள்கை உருவாக்கப்படும். அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெண்களுக்கான சம வாய்ப்பு, சம உரிமை, பொருளாதார மேம்பாடு, திறன் வளர்த்தல், பாதுகாப்பான வாழ் உரிமை, கண்ணியம் காத்தல் ஆகியவற்றை உறுதி செய்திடவும், சமுதாயத்தில் மேலான நிலையை அடையவும், அரசியலில் வாய்ப்பு பெறவும், அவர்களை
தயார்படுத்துவதற்கும் உரிமைகளை பெற்றுத்தரவும் அவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஊக்கப்படுத்தவும் கண்காணிக்கவும் தமிழ்நாடு மாநில புதிய மகளிர் கொள்கை ஒன்று உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை களைந்து அவர்கள் வாழ்வதற்குரிய வசதிகளான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் அமைப்பது, தொழிற்பயிற்சிகள் வழங்குதல் போன்ற தேவையான திட்டங்களை வகுத்து சமூகத்தில் பாதுகாப்புடன் சிறப்பான முறையில் கைம்பெண்கள் வாழ்வதற்காக கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் ஒன்று அமைக்கப்படும். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அலுவலர்களுக்கு இடையே பயிற்சி வழங்குவதற்காக ஒரு பயிற்சி மையம் தொடங்கப்படும். தென்காசி, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் செங்கல்பட்டு ஆகிய 6 புதிய மாவட்டங்களில் சமூக நல அலுவலகங்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, இளைஞர் நீதி குழுமங்கள், குழந்தை நலக்குழுக்கள் அனைத்தும் புதியதாக ஏற்படுத்தப்படும். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகளில் ஒன்றான பெண் குழந்தைகள் உள்ள பெற்றோரில் ஒருவர் 35 வயதுக்குள் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதில் உள்ள அந்த வயது வரம்பு 35 to 40 உயர்த்தப்படுகிறது. சத்துணவு திட்டங்களில் 1291 சத்துணவு மையங்களுக்கு 69.24 crore ரூபாய் மதிப்பீட்டில் வைப்பொறையுடன் கூடிய சமையலறை கட்டிடங்கள் கட்டப்படும். சத்துணவு திட்டத்தின் கீழ் செயல்படும் 1000 சத்துணவு மையங்களில் சுமார் 80 lakh செலவில் தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் பொருத்தப்படும். நீண்ட நாளாக மூடப்பட்டிருந்த பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் போது உடல் நிறை குறியீட்டின்படி, அதாவது BMI, மாணவ மாணவியரின் ஊட்டச்சத்து நிலையை 2 months கண்டறிய ₹2 crore செலவில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 43,174 பள்ளிகளில் பயிலும் 42,13,000 சத்துணவு பயனாளிகளுக்கு உடல் நிறை குறியீட்டு எண், பாடி மாஸ் இண்டெக்ஸ் கணக்கீடு செய்யப்படும். ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருப்பின் அதனை நிவர்த்தி செய்யும் வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஊரகப் பகுதி, நகர்ப்புற பகுதி, பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் உள்ள தனியார் கட்டடங்களில் செயல்படும் 7,200 அங்கன்வாடி மையங்களுக்கு மாத வாடகை உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடி மையங்களில் பயன்பெறும் 2 வயதுக்குட்பட்ட இளஞ்சிறார்கள், குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் குழந்தைகளை பேணுவோருக்கு உணவூட்டும் முறைகள் குறித்த அவருடைய தகவலை அறிவதற்காக சுய மதிப்பீட்டு தாள்கள் வழங்கி அந்த ஒரு ஆய்வு ஒன்று நடத்தப்படும். அங்கன்வாடி மையங்களின் முன்கருவி கல்வி பயில வருகை தெரியும் 2 to 6 years குழந்தைகளுக்கு 2 இணை வண்ணச்சீருடைகள் வழங்கும் திட்டம் எஞ்சிய மாவட்டங்களான கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, கரூர், நீலகிரி, சிவகங்கை, தூத்துக்குடி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு 4,38 crore செலவில் விரிவுபடுத்தப்படும். மின் வசதியின்றி அரசு சொந்த கட்டங்களில் செயல்படும் 7,757 அங்கன்வாடி மையங்களுக்கு மின் வசதி ஏற்படுத்தப்படும். சென்னை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் சிறுவர்களிடையே உள்ள போதை பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களை மீட்டு நன்மக்களாக சமுதாயத்தில் உயர்த்திடும் பொருட்டு மேற்படி மாவட்டங்களில் போதை தடுப்பு மையங்கள் 76 lakh செலவில் ஏற்படுத்தப்படும். சமூக பாதுகாப்புத்துறையின் கீழ் மதுரையில் மண்டல அலுவலகம் தோற்றுவிக்கப்படும். குழந்தைகளை நிறுவனங்களில் வைத்து பராமரிப்பது மாற்றாக குடும்பங்களில் வைத்து பராமரிப்பதை ஊக்குவிக்கும் வண்ணம் அவர்களுக்கு நம்முடைய அரசு உதவி புரிந்து வருகிறது. ஆகவே காத்திருப்பு பட்டியலில் உள்ள 1148 குழந்தைகளுக்கும் மாதந்தோறும் ஒரு குழந்தைக்கு ₹2,000 வீதம் 3 years நம்முடைய மாநில அரசின் முழு பங்களிப்புடன் நிதி உதவி வழங்கிட நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். யூனிசெஃப் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாடு மாநில குழந்தை பாதுகாப்பு பயிற்சி மையம் சமூக பாதுகாப்புத்துறையின் கீழ் உருவாக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களோடு இந்த துறையிலே பல்வேறு பணிக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றிய அரசு முதன்மைச் செயலாளர் திரு சம்பு கல்லோலிக்கர் IAS அவர்களுக்கும், சமூக சீர்திருத்தினுடைய முதன்மைச் செயலாளர் திரு மங்கத்ராம் சர்மா IAS அவர்களுக்கும், ICDS இயக்குநர் திருமதி வே அமுதவள்ளி IAS அவர்களுக்கும், சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இயக்குநர் திருமதி ரத்னா IAS அவர்களுக்கும், சமூக பாதுகாப்புத்துறை இயக்குநர் திருமதி வளர்மதி IAS அவர்களுக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளி நலத்துறையுடைய திரு லால்வேன் IAS அவர்களுக்கும், அவருடைய இயக்குநர் திரு ஜானிடாம் வர்கேஸ் IAS அவர்களுக்கும் மற்றும் துறையின் ஏனைய அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் அரிய கருத்துக்களை எடுத்து வைத்துள்ளீர்கள், வெட்டு தீர்மானமாகவும் கொடுத்துள்ளீர்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை நல்ல ஆலோசனையை கவனித்திற்கொண்டு மாற்றுத்திறனாளி நலத்துறை மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைகள் மென்மேலும் சிறப்பான முறையில் செயல்பட தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அனுமதியோடு மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்துள்ள வெட்டு தீர்மானம் திரும்ப பெற்றுக்கொண்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கையின் 52 மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மானிய கோரிக்கையின் 52 கீழ் வருவாய் கணக்கில் ₹778,66,60,000, மூலதன கணக்கில் ₹34,70,96,000 மற்றும் கடன் கணக்கில் ₹25 lakh
ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை எண் 26 வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை எண் 26 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 4,951 கோடியே 87,70,000, மூலதன கணக்கில் ரூபாய் 50 கோடியே 4,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 3,168 கோடியே 95,03,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை எண் 45 சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானிய கோரிக்கை எண் 45 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 5,697 கோடியே 98,30,000, மூலதன கணக்கில் ரூபாய் 73 கோடியே 25,93,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 25,01,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.